இறந்து விட்டதாக இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்த உறவினர்கள். ஊரே சூழ திடீரென எழுந்து அமர்ந்த 105 வயது மூதாட்டி. தஞ்சாவூரில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாதிரங்கோட்டையில் தென்பாதி ஆண்டாள் கொள்ளை கிராமத்தை சேர்ந்தவர்தான் 105 வயதான மாரியாயி. இந்த மூதாட்டிக்கு செல்லம்மாள், சுப்பம்மாள் என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர். இருவரும் தங்களது 75 வயதை தாண்டிவிட்டனர். இவர்கள் வழியில் பிறந்த கொள்ளுப்பேரன் பேத்திகள் என்று மாரியாயிக்கு 14 பேரப்பிள்ளைகள் இருக்கின்றனர். மாரியாயின் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்ட நிலையில் தனது மூத்த மகள் சுப்பம்மாள் வீட்டில் வசித்து வருகிறார் மாரியாயி. இதற்கிடையேதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாரியாயிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. வயதும் 105 ஆகிவிட்டதால் இனி பிழைக்க மாட்டார் என்று நினைத்து உறவினர்கள் அவருக்கு இறுதியாக பால் ஊற்றியுள்ளனர். அப்போது மாரியாயிடம் எந்த அசைவும் இல்லாததால் இறந்துவிட்டார் என்று உற்றார் உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பி இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். மாரியாயி இறந்துவிட்டதாக அப்பகுதியில் செய்தி பரவிய நிலையில் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் துக்கம் விசாரிக்க வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போதுதான் நீண்ட நேரமாக அசைவில்லாமல் இருந்த மாரியாயி திடீரென எழுந்து உட்கார்ந்துள்ளார். இதனை பார்த்த உறவினர்கள் ஒரு கணம் அதிர்ந்தாலும் பிழைத்து விட்டாரே என்று மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து உடல்நலம் தேறிய மாரியாயி நடந்து செல்லும் அளவிற்கு வந்ததோடு வெற்றிலைப்பாக்கு இடித்து சாப்பிடுவது, தனது வேலைகளை தானே செய்வது என்ற அளவிற்கு மீண்டுள்ளார். உயிர் போய் உயிர் வந்துவிட்டதே என்று மகிழ்ச்சியடைந்த உறவினர்கள் மாரியாயை கூடுதல் பொறுப்போடு கவனித்து வருகின்றனர்.